Hi friends, welcome to Nish Recipes. இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு வாழைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு வாழைக்காவை இந்த சைஸுக்கு நான் தோலை உரிச்சிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். கடலை பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை 1 இனிக்கு எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். குழம்பு மசால் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு தோல் உரிச்சிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் 1/4 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல நம்ம கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் 7 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மசீர வரை கூட வேக வச்சுக்கோங்க. பருப்பு அலசி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன். இன்க்ரீடியன்ஸில் நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு வடை சட்டியில் நம்ம வாழைக்காவை நல்லா வதக்கிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வாழைக்காவை சேர்த்துக்கலாம். குழம்பு மசால் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தீயை நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. வாழைக்காய் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வாழைக்காய் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாக லோவுக்கு மாற்றிடுங்க. ஃப்ளேமை அடிக்கடி பிரட்டி விட்டுக்கோங்க. இந்தளவு வதங்கினாலே போதுமாக இருக்கும். கூட கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வாழைக்காவையும் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்து மறுபடி 1 விசில் வேக வைக்க போகிறோம். உப்பு பார்த்துக்கோங்க. மறுபடியும் 1 விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். 1 விசில் அடிச்சிருச்சு. குழம்பு முடிஞ்சிருச்சு பாருங்க. பாத்திரம் மாற்றிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி குழம்புல ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பும் வாழைக்காவும் போட்ட குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். இது வெஜிடேரியன் கறி குழம்பு. கடலைப்பருப்பு வாழைக்காய் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.